கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். அதிகாலை தோறும் அனுதினம் அண்ணா என்று ஒவ்வொரு நாள் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாள் காலை தியானத்தையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட அசிரியாவின் பெருமை, அதாவது எந்த ஒரு மனிதனுக்குள்ளேயும் பெருமை வந்தாலே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படி சொல்லப்பட்டுள்ளது. இதே போல அசிரியாவுக்குள்ள பெருமை வந்ததுனால என்ன சம்பவித்தது, அது ஆண்டு சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 10:16. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார், பட்சிக்கும் அக்னியை போலும் ஒரு அக்னியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். ஆமென். இப்ப பாருங்க, முதல்ல யாருக்குள்ள பெருமை இருக்கோ அவங்களுக்குள்ள இழைப்பை அனுப்புவார். பெருமை உள்ளவங்களுக்கு இழைப்பு அப்படி நம்ம பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் பொதுவான மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு இழைப்பு நோய், ஒரு நோயை அனுப்புவார். அந்த நோயை அனுப்பி அவன் முற்றிலும் ஒவ்வொன்றா இழக்க வேண்டியதில்லாமல், ஒரு நோய் வாய்ப்பட்டவர்கள் வந்து முதல்ல செல்வத்தை இழக்க வேண்டியிருக்கும், முதல்ல பணத்தை இழப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் அதிகரிக்க சுற்றில் எல்லாரும் அவங்கள அவமானமா பேச வேண்டிய நிலைமை, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஒவ்வொரு காரியமா இழந்து போவாங்க. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தெரியும். இதே போல இந்த பெருமை உள்ளவங்களுக்கு இதை அனுப்புவாராம். அசிரியாவுக்குள்ள பெருமை வந்துச்சு, அந்த பெருமைக்காண்டி கர்த்தர் சொன்ன இழைப்பை அனுப்புவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அல்லேலூயா, ஆமென். நமக்குள்ளேயும் ஒரு நாள் பெருமை வராதபடி எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தேவனுடைய சமூகத்திலிருந்து தாழ்மையோடு இருப்போம். ஒரு எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் சரி, ஒவ்வொரு வாழ்க்கையின் அவைய நேரங்களிலும் கூட நமக்குள்ள பெருமையான சுபாவங்களை வந்துவிட வேண்டாம். நான் என்கிற ஒரு எண்ணம், என்னால் தான் எல்லாம் முடிஞ்சு, நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் இல்லைன்னா அந்த காரியத்தை செய்து முடிக்கவே முடியாது, நான் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு நாள் வரக்கூடாது. ஆமென். பாருங்க, யோசேப்பு பார்வன் அரண்மனையில் இருந்தபோது கூட அவர் ஒவ்வொரு முறையும் பேசும் போதெல்லாம் பாருங்க, நான் அல்ல தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல அவருடைய சகோதரர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க அவர் தகப்பனார் மரித்ததும். அப்போ உடனே சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனே அதை நன்மையாக மாற பண்ணினார் அப்படி சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். எந்த ஒரு இடத்துலயுமே தேவனே தேவனே அப்படின்னு சொல்லி உயர்த்துகிறார். தனக்கு ஒரு பெருமையை ஒரு நாள் என்ன செய்யல, விரும்பல. ஆண்டவரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள பெருமை வந்ததுன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அது அசிரியாவா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள பெருமையின் சுபாவங்கள் வேண்டாம், தாழ்மை உள்ளவர்களாக. ஆமென். ஸ்தோத்திர தாழ்வு மனப்பான்மையை சொல்லல, தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம், கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த அசிரியாவுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. பெருமை வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் இழைப்பை அனுப்புவேன். இழைப்பை அனுப்புவது மாத்திரம் இல்ல, அவன் மகிமையின் கீழே அக்னியை கொளுத்துவேன். ஆமென். ரெண்டாவது செய்தது, நமக்கு இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்தஸ்து, மகிமை, ஒரு புகழ், நம்முடைய ஒவ்வொருத்தவங்க மேலேயும் ஒரு சில புகழ் இருக்கும். இவங்க இப்படி, இவங்களா இப்படிப்பட்டவங்க, இவங்களா இப்படி இருக்கிறவங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த புகழ், அந்த மாதிரி மகிமையின் கீழே அக்னியை குளித்து விட்டுருவாரு. இந்த அக்னி வந்து எப்படின்னா, அக்னி எப்போ நிற்கும்னா, எல்லா பொருளையும் எரிச்சு முடித்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா தான் அக்னி என்ன செய்யும், ஓயும். அதே போல தான் பெருமை நமக்குள்ள இருந்ததுன்னா கர்த்தர் அக்னியை கொளுத்தி விடுவார். நமக்கு மேல இருக்கிற எல்லா மகிமையும் ஒண்ணு இல்லாம போகிற வரைக்கும் அதை அழிக்காம விடாது. அதனால சிந்தித்து நமக்குள்ள பெருமை இல்லாதபடிக்கு எப்போது நம்மை காத்துக்கொள்வோம். பெருமை, அந்த பெருமை என்கிற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டாம். அந்த பெருமையை கொண்டு வருகிற ஆயுதங்கள் எல்லாம் அழித்து போடுங்க. என்னென்ன காரியங்கள்லாம் கொண்டு வருதோ, நீங்க உழைக்கிறது, ஒருவேளை அதிகமான சம்பளம் வாங்கினீங்கன்னா, அதிகமா நீங்க சம்பாதித்தீங்கன்னா, நீங்க நினைக்கலாம் இந்த அதிகமான நான் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறேன், இது என் கை திறமையினால செய்திருக்கிறேன், என்ன வேண்டாம், தெய்வமுடைய தயவுனாலதான், தெய்வமுடைய கிருபையினாலதான் நீங்க சம்பாதித்திருக்கிறீங்க அப்படி மாட்ட என்ன வரட்டும். ஒருவேளை உங்க குடும்பத்துல நல்ல பிள்ளைங்க, நல்ல மனைவி, எல்லாம் இது அமைந்தாலும் ஸ்தோத்திரம், நல்ல மனைவி பிள்ளைங்கள், இது எல்லாமே தெய்வமுடைய கிருபை என்று எண்ணுங்க. நான் புத்தியாக பார்த்து ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுத்தேன், எனக்கு பிறந்த பிள்ளை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு என்ன வேண்டாம். கர்த்தருடைய கிருபையினால நம்ம பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். நம்முடைய பலத்தினாலேயோ, நம்முடைய அறிவுனாலேயோ நம்ம பிள்ளைங்க சீர்படல, கர்த்தருடைய கிருபை.
அல்லேலூயா நம்ம சரியானபடி நடத்துறோம் அதுக்காக நடத்த வேண்டாம்னு சொல்லல பிள்ளையிலே சரியான பாதையில நம்ம நடத்துகிறோம் அதற்கு மேல தேவன் தான் அதுக்கு என்ன பண்றாரு கிருபை செய்கிறார் அல்லேலூயா இப்போ பாருங்க பெருமை நமக்குள்ள இருந்ததுனா கர்த்தர் முதல்ல நோயை இளைப்பை அனுப்புவார் நோய் நோய் வைப்பட்டவங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா அனுசிய வேண்டியிருக்கும் இழக்க வேண்டியிருக்கும் அதனால பெருமை நமக்குள்ள வேண்டாம் இரண்டாவது காரியம் அவன் மகிமையின் கீழ அக்கினி என்ன செய்வாராம் கொளுத்துவார் ஆமென் அப்ப மகிமையின் கீழ அக்கினியை கொளுத்துறார்னா அந்த மகிமை எல்லாம் அழிஞ்சு போற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமில்லாம் போயிடும் அதனால தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம் பெருமையை எதிர்த்து பெருமைக்கு ஒரு நாள் உடன்பட வேண்டாம் பெருமையா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம் தாழ்மையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை கூட நிறை செய்வோம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம் இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்திருக்கிற எங்கள் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த காலை அப்பா ஸ்தோத்திர இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறோம் இந்த வீடியோல இணைந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆங்காங்கு லாக்டவுனால எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் சபா வீடுகள் தோறும் சபா சோதர வீடுகள் அடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய தேவைகள் அவங்க பொருளாதார தேவைகள் அப்பா பற்பல தேவைகள்லாம் கத்த சந்திக்கும்படி செபிக்கிறோம் அப்பா எந்த ஒரு எசப்பா ஸ்தோத்திரம் பாலாக்குகின்ற கொள்ளை நோய்கள் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவரையும் தொடாதபடி கத்தர் பாதுகாப்பீராங்க அவங்க மேல உங்க ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்